சுல்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூல பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தாளை நேமதேயங்களுக்கு வணக்கம். இது மார்கழி மாத ராசி பலன். மார்கழி மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா, மார்கழி 1 டிசம்பர் 17 வருது, மாத பிறப்பு. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய விடியற்காலை பொழுது. இந்த மாதம் முழுக்கவே எல்லா கோயில்களிலையும் முக்கிய விசேஷ பூஜைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமான மிக முக்கியமான விசேஷங்கள் என்ன அப்படின்னா, டிசம்பர் 23 ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருக்கு, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, வைகுண்ட வாசல் வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு மோட்ச பிராப்தத்தையும் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். டிசம்பர் 27 ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் விரதம் இருந்து சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகடவை ஐஸ்வர்யம் பெறும். ஜனவரி 11 ஹனுமன் ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகலவித தோஷங்களும் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெறும். ஜனவரி 14 போகி பண்டிகை, மார்கழி கடைசி. போகி பண்டிகையோடு வந்து பார்த்திங்கன்னா மார்கழி நிறைவடைகிறது. சரி, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 6 வீட்டில் மறைஞ்சு போயிட்டார். அப்போ 6 வீட்டில் மறைஞ்சால் நல்லது செய்யாது. அப்படின்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கனாக்கா 6 இடத்துல மறைஞ்சிருந்தாலும் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கார், ஆட்சி நிலையில் இருக்கார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பல நன்மைகளை செய்வார். 7 வீட்டு நெருங்கி செய்வார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி நிலையில் இருக்கார். அப்போ சகோதரர்களால் நன்மை, பூமியிடம் சம்மந்தப்பட்ட நன்மை, பூமியிடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் மூலமாக நம்ம நன்மைகள் ஏற்படும். பொருளாதாரம் இல்லாமல் மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. தேவையற்ற அழைச்சலும் விரயமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 12 அவரே இல்லையா, 7 அதிபதியும் அவரே, 12 அதிபதியும் அவரே. அப்போ செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால செவ்வாயினால் பல நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ராசிநாதன் 6 மறைஞ்சாலும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் நன்மைகள் ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. லாபாதிபதி குரு, அவர் வந்து உங்களோட லக்னாதிபதியவே பார்க்குறாரு. இது சிறப்பான ஒரு அமைப்பு. சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு தருணம். குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணம். பொருளாதார முன்னேற்றங்கிறது நிச்சயமாக இருக்கும். போன மாதம் இருந்ததை விட சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வருவாயும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கிறோம். மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும். 2 மற்றும் 5 அதிபதி புதன் வக்ர நிலையில் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ மனதில் எழக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை நிறைவேறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். 4 வீட்டின் அதிபதி 8 இருக்காங்க. அப்போ வண்டி, வீடு, சொத்து இது தொடர்பான பிரச்சனைகளில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தாய் வழி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்பு. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், மனைவியால் நன்மைகள் ஏற்படும், பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத உறுதியாக தான் பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா ஜனவரி 9, 10, 11 மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னா பெருமாள் வழிபாடு கூடுதல் சிறப்பை கொடுத்தாங்க. ஏன்னா 2 மற்றும் 5 வக்ரநிலையில் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு தொடர்ந்து இந்த மாதம் மேற்கொண்டு வரும்போது இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது உறுதியாக சொன்னோம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நலவரங்களை வேண்டிய நன்றி.